வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து ஸ்வீட் கார்ன் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்ங்கறதே சொல்லிடுறேன் பாருங்க. ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப்பு, இது வந்து பஜ்ஜி மிளகா, அதை வந்து நான் பொடியா கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல. பஜ்ஜி மிளகா ஒன்னே ஒன்று போட்டுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி, அரிசி மாவு, அதாவது அரிசி மாவு அரை கப்பு, கடலை மாவு வந்து ஒரு கப்பு, உப்பு, லெமன் ஒரு அரை லெமன் எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதான். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கானை வந்து ஒரு ஓட்டு கோர்ஸாக ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடுவோம், மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுவோம். பிறகு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நம்ம பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் காணை. இதுதான் பஜ்ஜி மிளகா பாருங்க, இதை தான் நான் வந்து இப்படி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்புறமா மாவு வந்து வேணுங்க வேணுங்க நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சுட்டோம். இப்போ வந்து லெமன் வந்து ஒரு அரை மூடி லெமன் வந்து புரிஞ்சிக்கலாம். நாம பாருங்க, பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, நான் அரை கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதாவது ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து அரை கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கடலை மாவு ஒரு கப், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்க, நான் தண்ணியே விடாமல் தான் பிசைஞ்சிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு வெங்காயத்துலேயும் உப்புலேயும் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் பிசையும் போது தண்ணி விட்டுக்கும். அதனால் நீங்கள் பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு வேணும்னா தெளிச்சுக்கோங்க, தண்ணியை ஊற்றிட வேண்டாம். பாருங்க, தண்ணியை விடாமல் நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். பாருங்க, உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் காஞ்செடுத்து இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நாம் பாருங்க, நல்லா பொரிஞ்செடுத்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்ததையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டுருவோம். நாம் இப்போ நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் போண்டா ரெடி ஆகிட்டு பாருங்க. இது வந்து நீங்கள் கோஃப்தாவாக பண்ணணும், கிரேவி பண்ணிட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது மாதிரி பொரிச்சுட்டு கிரேவி பண்ணி போடுங்க. அதுவும் அப்படியே பண்ணலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது அப்படியேவும் சாப்பிடலாம். ஸோ நான் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை, எங்களோட ரெண்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.